ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான இஜிப்தியன் மைத்தாலஜி பத்தி தான் பேச போறோம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்து இஜிப்தியன் மைத்தாலஜி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஒரு ஐபன் கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணி பாத்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஏன்னா வந்து நான் அந்த வீடியோல வந்து கடைசியில வந்து ஒரு சில சஸ்பென்ஸ் தான் முடிச்சிருப்பேன், எப்படி வந்து திருப்பி அதை ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தவங்க சொல்றேன், பாக்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு இஜிப்தியன் மைத்தாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டே புரியும். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த இஜிப்தியன் மைத்தாலஜி பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 35 லைக்ஸ் மேல டார்கெட் வச்சிருக்கேன், வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகேங்க, இஜிப்தியன் மைத்தாலஜி பார்ட் ஒன் வந்து நம்ம எங்க முடிச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரா அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து இந்த இஜிப்தியன் மைத்தாலஜியை வந்து ரொம்பவே ஆண்டுட்டு இருந்தவன், ரொம்பவே பெரிய காட் அப்படின்னு சொல்லலாம். அந்த காடை வந்து எப்படியோ ஏமாத்தி அந்த காடை தோக்கடிச்சு ஔசாரிஸ் அப்படின்ற ஒருத்தன் அந்த இடத்துல வந்து வந்துட்டான். அவன் தான் வந்து இப்ப அந்த இஜிப்தியன் மைத்தாலஜில வந்து ஒரு பெரிய கிங்காவே இருந்துட்டு இருக்கான். சோ அந்த இடத்துல இருந்துதான் நம்ம முடிச்சோம். அந்த இடத்துல இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த ஔசாரிஸ் வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து ரொம்பவே வந்து அன்பா பாத்துட்டு இருக்கான். அந்த மக்களுக்கு வந்து எல்லாமே செய்யறதா இருக்கட்டும், அந்த மக்களுக்கு வந்து பணிவிட பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி மக்களுக்கு வந்து இஜிப்தியன் சிவிலைசேஷன் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி வீடுதான் கட்டணும், இப்படிதான் வந்து அவங்க இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இந்த மாதிரிதான் அனிமல்ஸை வேட்டையாடணும், இப்படிதான் வந்து ஒரு பிரெட்டை தயாரிக்கணும், அதே மாதிரி இப்படிதான் வந்து நீங்க ஃபுட்டை வந்து அறுவடை பண்ணணும், இப்படிதான் அக்ரிகல்ச்சர் பண்ணணும், இப்படிதான் வந்து சிவிலைசேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து மக்களுக்கு வந்து அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு எல்லாருமே வந்து இந்த ஔசாரிஸ் வந்து ரொம்ப புடிச்சு போயிடுது. இவர் நமக்காக இவ்வளவு பண்றாரு, இவர் மேல வந்து நம்ம நிறைய பற்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வந்து இந்த ஔசாரிஸ் மேல நிறைய பற்று வச்சிட்டு இருக்காங்க. அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து நம்ம ஔசாரிஸ் என்ன பண்றாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவரும் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்ல, சோ அதனால வந்து அவர் வந்து ஐசிஸ் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணு கூட ரொம்பவே வந்து ஜாலியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அப்படி லைஃப் இருக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்க கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே லைஃப் ஸ்மூத்தாவே போவாது. ஒரு சமயத்துல ஏதாச்சும் மேடு படத்துல ஏறி இறங்கிதான் ஆகணும். அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு மேடு படத்துல ஏறி இறங்கினாரு. என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவனோட தம்பி வந்து சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் சித்து. சோ அவன் வந்து ஒரு டெசர்ட்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி டெசர்ட்ல நீ வந்து ஒரு சிவிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. டெசர்ட் மாதிரி வந்து இடம் மாதிரி, சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம ஔசாரிஸ் வந்து அவனுக்கு கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தம்பி என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம செத்துக்கு வந்து இந்த ஔசாரிஸ பாத்து ரொம்பவே பொறாம, ஏன்னா அவரோட இடம் வந்து ஃபுல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. சோ டெசர்ட்ல வந்து என்ன பண்ண முடியும், வெறும் வந்து ஒட்டகத்துல வச்சு என்ன மேய்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகலாம். டென்ஷன் ஆன உடனே இந்த செத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வயிற்றுல இருந்து நெருப்பு வந்து பொங்கிட்டே இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வந்து இவனை எப்படியாவது நம்ம தாக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றான் நம்ம செத். அப்படி பிளான் பண்ண உடனே வந்து ஔசாரிஸ தாக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்டை கண்டக்ட் பண்றான். எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரீடம் அந்த கிங்டம்ல பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியும், அந்த ஃபங்க்ஷனை வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா போய் இன்விடேஷன் வச்சுட்டு வரான். அந்த இன்விடேஷன் வைக்கும் பொழுது வந்து நம்மளோட ஔசாரிஸ் கிட்ட போய் வைக்கிறான். அப்படி ஔசாரிஸ் கிட்ட வைக்க உடனே ஔசாரிஸ் என்ன சொல்றாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா வர முடியாதுப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாரு. ஆனா இவன் ரொம்பவே வந்து கம்பல் பண்றான், கம்பல் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு, நீங்க தயவு செய்து வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஔசாரிஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தம்பி சொல்றதை வந்து மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து எப்படியோ வந்து அந்த இடத்துக்கு போறாரு. அந்த டெசர்ட் இவருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வரவேற்பு, எந்த ஒரு ராஜாக்கும் இல்லாத வரவேற்ப நம்ம ஔசாரிஸ்க்கு வந்து நம்ம செத்து வந்து தரா. அவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்றத பாத்தீங்கன்னா, காஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டை வந்து நம்ம ஔசாரிஸ் கிட்ட கொடுக்குறான். காஃபின் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து காஃபி கொட்டை அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க, அது வந்து கெஃபைன். சோ நான் சொல்றது வந்து காஃபின். காஃபின் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சவப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவப்பெட்டிய கிஃப்டா வந்து நம்மளோட ஔசாரிஸ் கிட்ட தரான். என்னடா இது சவப்பெட்டியை கிஃப்டா கொடுக்குறேன், என்னதுப்பா இது, ஏன்னா அப்போ வந்து யாருக்கும் சவப்பெட்டியும் தெரியாது, என்னதுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. கேட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிஃப்ட், இது உள்ள நீங்க தான் முதல்ல படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஔசாரிஸ வந்து நம்ம தம்பி பேச்ச மீறாம அந்த காஃபினை திறந்து அந்த காஃபின்குள்ள போய் படுக்கிறான். படுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த காஃபினை வந்து டமால்னு மூடி அவன் கை எல்லாத்தையுமே கட்டிடுறாங்க. கட்டிட்டு அவனை வந்து அப்படியே நைல் ரிவர் எடுத்துட்டு போய் போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா,
அந்த இடத்துலயே வந்து அவன் இறந்து போயிடுறான். அவுசரிஸ் அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. சோ நீங்க கிரீக் மைத்தாலஜி எல்லாம் பாத்திருப்பீங்க, இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டா வந்து இறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இம்மார்டல் அப்படின்ற ஒருத்தங்க யாருமே கிடையாது. ஈவன் காட் கேன் டை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சோ கடவுள் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஒய்ஃபான ஐசிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து சோகம் ஆயிடுது. என்னடா இது, என்னோட ஹஸ்பண்ட் எப்படி செத்து போயிட்டாரு, என் ஹஸ்பண்ட் அவ்வளவு சீக்கிரம்லாம் சாக மாட்டாரு, அவரோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. இவங்க நம்பிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த நைல் ரிவர் ஆண்ட வந்து தன்னோட ஹஸ்பண்டோட சடலத்தை போய் வந்து இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டே இருக்கும்போது எப்படியோ வந்து அவங்களோட சடலை வந்து கிடைக்குது. அந்த சடலத்தை எடுத்துட்டு இங்க வராங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செத்துக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. ஐயோ இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, தெரிஞ்சு போச்சுன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஐசிஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு தெரியாம வந்து எப்படியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சு மறைச்சு தன்னோட ஹஸ்பண்டோட சடலத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா எப்படியோ இவன் கண்டுபிடிச்சு அந்த சடலத்தை வந்து 45 பீசஸா வந்து வெட்டி வேற இடத்துல போட்டுடுறான். யோசிச்சு பாருங்க, 45 பீசஸா வெட்டி போட்டுடுறான். சோ இதுக்கப்புறம் வந்து அவங்களால ஒண்ணு சேர்த்து இவனை வந்து உயிர்ப்பிக்க வைக்கவே முடியாது. இப்ப நான் தான் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பீத்திட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஐசிஸ் வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாதா, என்னடா இது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்றதே வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்ட உடனே திடீர்னு என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. நம்மளோட யமதர்மன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. யமதர்மன்னா வந்து நம்ம உயிரெல்லாம் பறிக்கக்கூடியவர்ல. சோ அந்த மாதிரி இந்த இஜிப்டன் மைத்தாலஜில பாத்தீங்கன்னா அனோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்து இந்த உயிர்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு உயிர்ப்பிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அனோபஸ் கிட்ட போய் எப்படியோ வந்து நம்ம ஐசிஸ் வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட சடலத்தை எப்படி மாத்திட்டான், தயவு செய்து நீ இவருக்கு உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் கண்டிப்பா இவருக்காக உயிர்ப்பிக்கிறேன், சாரி அவரை வந்து நான் எப்படியாவது வந்து நான் உயிர்ப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அந்த 45 சடலத்தையும் எடுத்துட்டு வந்து ஒன்னா சேர்த்து அவரை வந்து உயிர்ப்பிக்க வைக்கிறாங்க. உயிர்ப்பிச்ச வச்ச விஷயம் அப்படியே வந்து நம்மளோட செத்துக்கு வந்து தெரிஞ்சிடுது. செத்துக்கு தெரிஞ்சவன செத்து சும்மா இருப்பானா, திருப்பி அட்டாக் பண்ண வரான். பட் ஆனா இந்த சமயத்துல வந்து எப்படியோ இவங்க தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு வாரிசு வந்தாவணும், நம்ம வாரிசாலதான் வந்து இவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசிஸும் நம்ம அவுசாரஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க, ஹார்மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவனோட பேர் எனக்கு சரியா மென்ஷன் பண்ண சரியா தெரியல. சோ அதனால வந்து அடுத்த வீடியோல கரெக்டா அந்த பேரை சொல்றேன். சோ சரியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதை நீங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லிட்டு இவன் தான் வந்து என்னோட குழந்தை. சோ இந்த குழந்தையாலதான் வந்து நம்மளோட செத் அப்படின்ற ஒருத்த வந்து சாவடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பா அடுத்த வீடியோல பாக்கலாம். ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்பயே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க எத்தனை பேர் இந்த வீடியோ விட்டு பாதியில பாத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஃபுல்லா பார்த்தவங்க நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. ஷோரா அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வரும். இந்த வீடியோக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 35 லைக்ஸ் மேல எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க. இந்த வீடியோவை எவ்வளவு கோலம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ, நம்ம சேனல் எவ்வளவு கோலம் டெவலப் பண்ண முடியுமோ நீங்க டெவலப் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா என்கிட்ட கேப்பீங்க, என்னடா இவன் சும்மா சும்மா நம்மளோட சேனல் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கானே, ஏன்னா இது என்னோட சேனல் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த சேனல்ல வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே இல்லைன்னா வந்தே வந்திருக்காது. நீங்க பின்னாடி பாப்பீங்க, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் போட்டிருக்கேன். எதுக்காக போட்டிருக்கேன், நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து 3K மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆக போறாங்க. யோசிச்சு பாருங்க, 3000 பேர் சும்மா இல்ல. நம்ம ஸ்டார்ட் பண்ணது எங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா முட்டையில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இல்ல 7 வருஷமா வந்து நான் வீடியோவே போடல. ஷோர் நான் அப்பத்துல இருந்து யூடியூப் சேனல் வச்சுட்டு தான் இருந்தேன். பட் ஆனா என்னால வீடியோ போட முடியல, யூடியூப் சேனல் இல்லாம தான் இருந்தது. பட் எப்ப வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்ன நம்ப ஆரம்பிச்சாங்களோ, என்னோட வீடியோ நான் போட்டுட்டே இருந்தேன், அவங்களும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க, அவங்களோட என்கேஜ்மெண்ட்னாலதான் என்னால வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு மேல நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னால வந்து இது சாதிக்க முடியும் அப்படின்னா வந்து மத்தவங்களாலேயும் இது முடியும், உங்களால மட்டுமே தான் வந்து இது சாத்தியம். நீங்க இல்லைன்னா வந்து கண்டிப்பா எனக்கு இந்த பிளேஸே கிடைச்சிருக்காது. கண்டிப்பா நிறைய பேர் எல்லாம் யோசிச்சு சொல்லுவீங்க என்கிட்ட, இந்த மாதிரி வந்து நீ அடிக்கடி கேட்டுட்டே இருக்கியடா, லைக் கேட்டுட்டே இருக்கு, அதெல்லாம் கேட்காத என்று நான் பழைய பழைய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங் ஒரு 3 நிமிஷமே வந்து இதே வந்து நான் எழுதிட்டு இருப்பேன். சோ அதுக்கு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து அப்ப எனக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணா வந்து நிறைய மக்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. சோ இந்த கடைசியா வந்து நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு வந்து ஒரு வீடியோ போடல, அதே மாதிரி 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கும் வீடியோ போடல, 2K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கும் வீடியோ போடல, எதுக்குடா நீ சேனல் வச்சிருக்க, எத்தனை பேர் யோசிச்சு கேட்டுட்டு இருப்பீங்க, எனக்கு அது தெரியல. பட் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் அப்படின்றது வந்து எனக்கு ஷோராவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்றதுதான் வந்து ஒரு முற்றிலுமான ஒரு உண்மை.
இத்துடன் உடம்பிடுந்து விடைபெறுகிறேன். கண்டிப்பா நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். எத்தனை பேர் வந்து என்ன இழிவா கமெண்ட் பண்ணாலும், நீ கேவலமா பண்ற சோடா புட்டி இல்லனா வந்து நீ வழுக்க மாட்டேன், எத்தனை பேர் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க, நிறைய பேர் பண்ணிட்டுதான் இருக்காங்க. பட் அந்த கமெண்ட் எல்லாம் வந்து நான் பெருசா எடுத்துக்கல. எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள மட்டும்தான் நான் பாத்துட்டு போவேன், வேற எந்த ஒரு விஷயமும் இல்ல. இதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தது. 7 நிமிஷத்துலயே முடிச்சிட்டேன், பட் 3 நிமிஷம் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே தெரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டேன். பட் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி வந்து 1K சப்ஸ்கிரைபர் வீடியோ போனது இப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி. இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். மேலும் வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Oh, 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 o